அம்மா வராங்க பராக், அம்மா வராங்க பராக். பாரா உஷார். இன்னைக்கு தேதி 1, பசங்கள்லாம் சம்பளம் வாங்கிட்டு வந்துருவாங்க. மாசமோ சித்திர, மணியோ 5:30, அதுக்குள்ள எல்லாம் காணும். நித்திர என்ன காணுமா? புருஷன் சம்பாதிக்கலன்னா இவ்வளவுதான் மரியாதையா? நான் இப்படி கொஞ்சம் உட்காரலாமா? இது போதும். பங்கஜம் மூத்த மகன் ரவி ஆபீஸ்லயும் வேலை செஞ்சுக்கிட்டு கிரிக்கெட் பிளேயராகவும் இருக்கிறான். மாசம் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான். இளையவன் தியாகு இன்னொரு ஆபீஸ்ல பியூனா இருந்து 500 ரூபாய் சம்பாதிக்கிறான். மொத்தம் 1500 ரூபாயும் உன் கையில கொண்டாந்து கொடுக்கறாங்க. மாசா மாசம் ஏஞ்சளவுக்காக கொடுக்கிற பஞ்சப்பையே கொஞ்சம் கூட்டப்படாதான்? உமக்கே கொடுக்கணும். பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு பெற்றது நான். ஏன் நானும் உன் கூட கஷ்டப்படலையா? நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். தயவு பண்ணி உன் கருமனசை மாத்து, என் பஞ்சப்படியை ஏத்து. இல்லம்மா, இந்த மாசம் சம்பளம் பண்ண முடியாம அப்படியே கொண்டாந்து கொடுத்துட்டியாப்பா. போய் காசு சாப்பிடுற கண்ணு. இந்த பஸ் சார்ஜ் உங்களுக்கு இல்ல. இருக்கட்டுமா, நாளைக்கு வாங்கிறேன். என்னங்க காபியா கொண்டு வர? என் தங்கச்சி பொண்ணு அனாததான், படிக்காதவதான். நான் தான் வற்புறுத்தி இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சேன். அதுக்காக அவளை சந்தோஷமா வச்சுக்கப்படாதா? ஒரு 10 பைசாக்கு மல்லிகைப்பூ கூட வாங்கி தர மாட்டேங்கிறியப்பா. அப்பா, கள்ளி செடிக்கு முல்லைப்பூ சூட்டி பாக்க நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. பாத்தியாடி உன் பையன் என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு? கட்டாந்துறையில ஐயா ரெட்டு நட்டது போல ஆச்சு என் மகன் தலையெடுத்து. இந்த பொண்ணை கட்டிக்கிட்டு என் பையனுக்கு சொத்து உண்டா, சுகம் உண்டா, என்ன உண்டு? சும்மா நிறுத்துறி. என் தங்கச்சி பொண்ணை ஓம் பையன் கட்டிக்கிட்டதுனால இப்ப அவருடைய வாழ்க்கை புறம்போக்கு நிலத்துல புகையில நட்டா மாதிரி ஆயிப்போச்சு. ஆஹா, பஞ்ச மிட்டாய் வைக்காதீங்க, மணியை கீழே வைங்க. மணி கீழே தான் இருக்கு. அம்மா அம்மா, இந்த மாச சம்பளம் என்னடா 30 ரூபா குறையுது? அது வந்து நான் வரும்போது டாக்ஸில வந்தம்மா. ஏண்டா 1000 ரூபாய் சம்பளம் வாங்குற உங்க அண்ணனே பஸ்ல வர்றான். 500 ரூபாய் சம்பளம் வாங்குற கழுது உனக்கு டாக்ஸி கேக்குதோ? அது வந்து அடுத்த மாசத்துல இருந்து கரெக்டா கொடுத்துறேனே. பக பங்கஜம், லட்சுமி ஒரு வாரமா இருமிக்கிட்டே இருக்கா. அவளை ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காட்டக்கூடாதா? கறக்கிறது ஆளாக்கு பாலு, அதுக்கு 7-8 ஆளு. நானே செலவுக்கு பணம் பத்தாதே என்ன பண்றதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். வந்துட்டாரு வைத்தியம் பாக்குறது. அம்மா என்னடா கண்ணு? நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பிக்னிக் போறேம்மா. அதுக்கு கொஞ்சம் பணம் வேணும். எவ்வளவு வேணும்? 400 ரூபாய் சில்லறையாகும். சில்லறை ஒரு 100 ரூபாய் இருக்குமா? என்னது 100 ரூபாய்ங்கிறது உங்களுக்கு சில்லறையா? என்னங்கடி பண்ணுவீங்க? அப்பா கொஞ்சம் சும்மா இருங்க. பாருமா, தண்ட சோறு திங்கிற ஆளுகிட்ட உனக்கு என்ன பேச்சு? இந்தா போய் வேலையை பாரு. உடம்பு சரியில்லாதவளுக்கு பணம் கொடுக்க முடியல, உல்லாசமா ஊர் சுத்துறவளுக்கு அள்ளி கொடுக்கறியா? இது ஊர் சுத்தி சுத்தி ஒரு நாள் எங்க போய் நிக்க போகுதோ? ரொம்ப அவசரம். இனி கோயிலுக்கு போகணுமா வேண்டாமா? சரி போலாம். உங்களுக்கு பிடிச்ச பச்சைப்படையை கட்டிட்டு வந்துடுறேன். என்னங்கது இங்க இருந்து புடவை எல்லாம் காணும்? 2 புடவை தான் இருக்கு. அந்த பச்சை புடவை அதையும் நான் காணும். அதையும் காணுமா? வா போய் அம்மா கிட்ட சொல்லலாம். என்னடி பாக்குற? ஒண்ணும் இல்ல அத்தை, நீங்க கட்டிட்டு இருக்கிற புடவை என் புடவை மாதிரி. மாதிரி என்ன? உன் புடவையதான். என் பொண்ணு கட்டி இருக்கிறது உன் புடவைதான். இருந்தாலும் ஒரு வார்த்தை இவ்வளவு கேட்டிருக்கலாமே. எதுக்கு கேட்கணும்? எனக்கு இல்லாத உரிமையா? இத பாருடி, உனக்கு கல்யாணம் நடந்துருச்சு, இனிமேதான் என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும். நானும் என் பொண்ணும் கோயில் குளத்துக்கெல்லாம் போகணும். நாங்க தான் இந்த மாதிரி பட்டுப்புடவை எல்லாம் கட்டிக்கணும். உனக்கு எதுக்கு? இன்னும் ஏண்டி நின்னுட்டு இருக்கிற? சமயக்கட்டுல வேலை இருக்கு, போய் பாருப்பா. அம்மா அதான் அண்ணி அடுப்படியில வேலை செஞ்சுட்டு இருக்காங்களே. ஒத்த மாட்ட வண்டி சீக்கிரம் ஊரு போய் சேராது. ரெட்ட மாட்ட பூட்டினாதான் சீக்கிரமா ஊரு போய் சேரும். போய் வேலை பாருப்பா. இந்தாடா கண்ணு. வாடியம்மா வா, என்ன மனுஷி ஆக்குறேன்னு நீ சொன்ன, அத்தை உன்னை மாடாக்கி அமிச்சுட்டாங்களா? அக்கா படுத்தவங்க அப்படியே எந்திரிக்க முடியாது, உட்காந்துதான் எந்திரிக்கணும். இந்த வீட்டுல எல்லாரும் அத்தையை பார்த்து பயப்படுறீங்க, நானும் பயப்படுற மாதிரி நடிச்சு அவங்களை திருத்த போறேன், அதனாலதான் ஒண்ணுமே பேசாம வந்துட்டேன். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கா சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு அப்படியே புட்டு புட்டு வைக்கிறீங்களே. நான் கத்து கொடுத்த குரல் எனக்கே பழம் ஆயிடுச்சா? வெரி குட் வெரி குட், நீங்க தள்ளுங்க, இனிமே நான் அடுப்படியை கவனிச்சுக்கிறேன். அம்மா நல்லவா, அண்ணி முடிச்சுக்கு போறாங்க. அப்படி போடி பங்குஜம்மா, நிமிட ஷர்ட் நம்புறான், ஆனா நிமிட ஷர்ட்டை ஏமாத்துறான். நிமிட கொண்டாந்த நகையெல்லாம் கில்ட்டு நகை, இதை வச்சு அழகு பாருங்க, நம்ம பணம் கொடுக்கலாம் இல்லை. நிமிட போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும், ஆனா பாவனும் சும்மா விடுறான் சேட்டு. அடியே என்னத்த எக்கட மனுஷன் யாரு? ஒப்பன் தான், இதோ இங்க இருக்க பேசிருப்பா. அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறது? தைச்சுக்கிட்டு இருந்தேன். தைக்கிறீங்களா? இங்க குடும்பமானமே தெரிஞ்சு போச்சு, எப்படி தைக்க போறீங்க? ஏமா இப்படி கோவப்படுறீங்க? என்ன நடந்துச்சு? தியாகு இந்த வீட்டுக்கு வந்த மூத்த மருமக தான், ஒரு மாச பொண்ணு கூட கொண்டு வரல, ஓ பொண்டாட்டி கொண்டு வந்து அத்தனையும் ஏமாத்து நகைங்க. ஏமாத்து நகையா? ஆமா, எல்லாம் போலி. அவசரப்படாதீங்கம்மா, அப்படிலாம் இருக்காது. அப்ப நான் என்ன பொய்யா சொல்றேன்? கண்டாக்கா காமாட்சி புருஷன், காமாட்சி மீனாட்சி புருஷங்கிற கணக்கா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஓம போட்ட மாதிரி நிக்கிறாளே, இவ கொண்டு வந்து அத்தனையும் போலி நகைங்க, எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டானு சேட்டு. சேட்டா? அவங்கிட்ட நீ எப்ப போன? அது அதை பத்தி உங்களுக்கு என்ன உண்டா இல்லையான்னு கேளுங்க. அண்ணி அதுதான் அம்மா கேக்குறாங்கல்ல, எல்லாத்துக்கும் அக்கனையா பேசுவீங்களே, இப்ப வாய் திறந்து சொல்லுங்களேன். அம்மாடி அம்மி மிதிச்சவ கும்மு கும்முன்னு கும்மரா டம்மி மாதிரி நான் நிக்கிறேன், ஏதாவது சொல்ல. மாமா அத்தை திருடிட்டு போனது, ஐயோ எடுத்துட்டு போனது போலி நகைதா. இதுக்கு பேர சொல்றீங்க? இத பாரம்மா, அவ போலி நகையை கொண்டாந்தது தப்பு, உங்க அம்மா திருடினது தப்பாதி தப்பு, தப்புக்கு தப்பு சரியா போச்சு. எப்படி? நீங்க சும்மா இருங்க. இத பாருடி, இந்த மாதிரி போலி நகையை கொண்டாந்து ஏமாத்தினவளுக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல, மரியாதை வெளியே போடி. அம்மா தெரிஞ்சோ தெரியாமலோ இப்படி ஒரு தப்பு நடந்து போச்சு, அவளை மன்னிச்சிருங்கம்மா. அத்தை எங்க அப்பா பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன், என்ன மன்னிச்சிருங்க. ஆமாண்டி, சுப்பிரமணியம் கொப்பரை தேங்காய் உடைச்சு பார்த்தா அழக தேங்காங்கிற மாதிரி போனா போகுது போனா போகுதுன்னு விட்டம் இல்ல, எங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். இன்னுமா? ஐயோ என்னால முடியாதம்மா. இத பாரு, அவ தான் பேர்ல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டா இல்ல, மன்னிச்சு விட்டுட பிளீஸ். சரி சரி, இவ்வளவுக்கும் காரணம் இவங்க அப்பன் தானே, இனிமே அவன் மூஞ்சிலே அவன் முழிக்க கூடாது, அப்படி முழிக்கிறதா இருந்தா இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போகட்டும். இத பாருமா, இனிமே யார் யார் முகத்துல முழிக்கலாம்னு ஒரு ஜாப்தா கேட்டு வாங்கிட்டு ராத்திரில போய் படுத்துக்க. அதே மொழியினா விழி விழினா பழி. அத்த என்ன ஆனாலும் சரி, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். அத்தான் மன்னிச்சுட்டாங்கல்ல, போய் போ. யார உம்மத்தாயா வாரும் வாருங்கிற அளவுக்கு மரியாதை தேஞ்சிடுச்சா என்ன? என்னமோ மாயவரத்துல 5000 மாடு இருக்குது, 300 ஏக்கர் நஞ்சு இருக்கு, 300 ஏக்கர் புஞ்சை இருக்குன்னு சொன்னீரே, அதெல்லாம் என்ன ஆச்சு? ஏன் இப்போ அதெல்லாம் அங்கதான் இருக்குது. மாயவரத்துல 300 ஏக்கரா நஞ்சை இருக்காதா? மாயவரத்துல 300 ஏக்கரா புஞ்சை இருக்காதா? மாயவரத்துல 5000 மாடுங்க இருக்காதா? சொல்ல போனா இப்ப கொஞ்சம் கூடுதலாவே இருக்கும், ஏன்னா அப்பவே பாதி மாடுங்க சென்னையா இருந்துச்சுங்க. உமக்கு ரொம்ப தாயா திமிரு. நீ சொன்னா சரி. வாங்க, என்னம்மா ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னம்மா ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறேன். உங்க அத்தை கிட்ட நான் என்னென்னமோ சொல்லி சமாளிச்சேன், ஆனா உங்க அப்பா என்ன நல்லா ஏமாத்திட்டாரு. என்னம்மா சொல்றீங்க? தமிழ் படிச்சவர் பொய் சொல்ல மாட்டார்னு நினைச்சேன், போலி நகைகளை கொடுத்து என்ன ஏமாத்திட்டாரு. தமிழ் பொய் சொல்லிடுச்சுமா, தமிழே பொய் சொல்லிடுச்சு. அவசரப்படாதீங்க மாமா, வாங்க. என்னம்மா இதெல்லாம்? இதான் உண்மையான நகை. அப்ப உங்க அத்தை எடுத்தது? அது போலி நகை மாமா. என்னைக்கு உங்க பொண்டாட்டி என் கண்ணு முன்னாடி ஏன் பச்சை புடவை திருடி கட்டினாங்களோ அன்னைக்கே நான் உஷாராயிட்டேன். இப்பெல்லாம் கட்ட புடவை கூட இருக்கிதான் கட்டுறேன். ஏன்னா அசந்திருக்கும் போது அவுத்துட்டு போயிட்டாங்கன்னா என்ன மாமா ரொம்ப அவமானமா இருக்கா? அதனாலதான் அவங்க கண்ணுல படுற மாதிரி போலி நகையை வச்சேன், இந்த உண்மை நகைய மறைச்சேன். ஏன் மாமா இப்ப சொல்லுங்க, தமிழ் போய் சொல்லிச்சா? இல்லம்மா. தமிழ் உங்களுக்கு ஏமாத்துச்சா? இல்லம்மா. மாமா தமிழ நம்புறவங்களுக்கு அது கைகாட்டி மரம், நம்பாதவங்களுக்கு தோக்கு மரம். ஆமாமா, தமிழ் என் கண்ணியை திறந்துடுச்சுமா. செல்வி, நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். பரவாயில்லைங்க. இத பாருமா, யானை அடக்கிறதுக்கு நீதான் சரியான அங்குஷம், உனக்கு தான் அடங்குவா அந்த பங்கஜம். அப்பா இப்பதான் உங்களுக்கு புத்தி வந்துச்சு. இது முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா உன்னை பெற்றிருக்கவே மாட்டேன்டா. என் பொண்டாட்டி முன்னால அப்படி எல்லாம் சொல்லலாமா? என்னமோ சொல்லணும்னு சொன்னியே, என்னமா அது? வந்துமா வந்து சொல்லடி. மாப்பிள்ள வெளியில போறதுக்கு ஒரு கார் வேணுமா. காரா? அவர் தகுதிக்கு நாம கார் கூட வாங்கி தரலன்னா எப்படிமா? அதெல்லாம் வாங்க முடியாது. வேணும்னா ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுக்கலாம். ஸ்கூட்டர் வாங்க மட்டும் பணம் எது? அதுக்கு வழி இருக்குடி. செல்வி, செல்வி வந்துட்டே இங்க வா. நீ படிச்சவதானே? ஆமா. எது கேக்குறீங்க? அரைச்சமாவும் படிச்ச படிப்பு வீணா போக கூடாது. நாளையில இருந்து நீ வேலைக்கு போற. வேலைக்கா? நானா? எதுக்கு சொல்றீங்க? ஸ்கூட்டர் வாங்கணும்டி. யாருக்கு? உங்க பிள்ளைக்கா? என் பிள்ளைக்கு இல்லடி, மாப்பிள்ளைக்கு. மாப்பிள்ளைக்கா? அவரை ஸ்கூட்டர்ல போறதுக்கு நான் வேலைக்கு போகணுமா? என் புருஷன் ஸ்கூட்டர்ல போனாதான் எங்க அம்மாக்கு கௌரவம். அண்ணி நாளையில இருந்து வேலைக்கு போயேன். அதுக்கேண்டி அவளை கெஞ்சுற? வேலைக்கு போடி. நாயெல்லாம் போறா. நான் வேலைக்கு போக மாட்டேன். என்னங்க உங்க அம்மா என்ன வேலைக்கு போக சொல்றாங்க? அம்மா உன்ன வேலைக்கு போக சொல்றாங்களா? எனக்கு தெரிஞ்ச கம்பெனில ஒரு வேலை காலியா இருக்கு, நாளைக்கே ஏற்பாடு பண்றேன். அத்தை, அத்தை என்னடி? எங்க அப்பாவுக்கு சொந்தமான வீட்டை உங்க பேருக்கு மாத்திருக்கீங்க. அதை வித்து 50,000 ரூபாய் பணம் வேற வாங்கிருக்கீங்க. இதெல்லாம் உண்மைதானே? அது வந்து அத்தை உங்க மேல தப்பே இல்ல, நீங்க செஞ்சதான் கரெக்ட். என்னமா சொல்ற? ஏமா நீ புரிஞ்சுதான் பேசுறியா? அசந்து இருந்தா 60 பைசாக்கு உங்க அப்படியே வித்துருவா இவ. மாமா நீங்க சும்மா இருங்க. என் கல்யாணத்துல போலி நகை போட்டாரு எங்க அப்பா, அதுக்காக அத்தை அப்படி செஞ்சாங்க. அது தப்பா? நம்பின உங்களை கழுத்தறுத்தாரு எங்க அப்பா, அதனால நடுத்தரவுல நிக்கிறாரு. அது தப்பா? இன்னும் கொஞ்ச நாள்ல சொத்தை எல்லாம் எங்க சொந்தக்காரங்களுக்கே எழுதி கொடுத்திருப்பாரு எங்க அப்பா, அதுக்கு முன்னால தந்திரமா எழுதி வாங்கிட்டாங்க எங்க அத்தை. அது தப்பா? அடேங்கப்பா, நீ பேசுற நட அட்டகாசம், ஆனா இவ செஞ்சிருக்கிற வேலை படுமோசம். சும்மா இருங்க. ஏ ராசாத்தி, இத்தனை நாளா உன்னை புரிஞ்சுக்காம போயிட்டு நட கண்ணு. அத்தை இது நத்த, இன்னும் போக போக என்ன நல்லாவே புரிஞ்சுக்குவீங்க. ஏ ராசாத்தி, காப்பி சாப்பிடுறமா? வேண்டாத்த, அது சூடா இருக்கும். நான் போய் ஐஸ் வாட்டர் குடிக்கிறேன். அவளே சும்மா போறா, இதெல்லாம் கடந்து துள்ளுத. உலக மகா புருஷரு பிறந்துட்டாரு, அதுக்கெல்லாம் காரணம் எங்க அப்பா, அதனால நான் பிறந்துட்டேன். அது தப்பா? செல்வி, செல்வி என்னம்மா இது? உங்க அப்பாவை நடு ரோட்ல நிக்க வச்ச அந்த ராட்சசிக்கு சப்போர்ட் பண்ணி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கியே, இது என்ன நியாயம்? இது சந்தோஷம் இல்ல மாமா, சாகசம். என் நெஞ்சுக்குள்ள எரியிற நெருப்பு கூடிய சீக்கிரம் இந்த வீட்டையே எரிக்கும். எங்களையுமா? இது கண்ணுக்கு வச்ச நெருப்பு மாதிரி கெட்டவங்களை மட்டும்தான் சுட்டெரிக்கும். செல்வி, ஊரை ஏற்றி பழைக்கிற அத்தை, அவங்களுக்கு நான் காட்ட போறேன் வித்த. என்னம்மா வித்த? நத்தேன்னு உங்க அத்தை மாதிரியே பழமொழியா ஒதுக்குற. மாமா நான் உங்க பொண்டாட்டி ரூட்லயே போய் அவங்கள பழிக்கு பழி வாங்க போறேன். பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுக்கிற மாதிரி அவங்க கூடவே இருந்து குழி பறிக்க போறேன். செல்வி, மாமா எங்க அப்பாவை நடு ரோட்ல நிறுத்தி பிச்சை எடுக்க வச்சாங்களே உங்க பொண்டாட்டி, அவங்கள நான் நடு ரோட்ல நிறுத்தத்தான் போறேன், பிச்சை எடுக்க வைக்கத்தான் போறேன். அப்படி நான் செய்யல. நான் தமிழ் வாத்தியார் பொண்ணும் இல்ல, தமிழச்சி இல்ல. ஆமா எதுக்கு இவ்வளவு சோடா புட்டி? ஏதாவது போராட்டத்துல கலந்துக்கிட்டு பாட்டில் எடுத்து வீச போறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, எல்லாம் நம்ம மாப்பிளைக்கு. ஐயே, அவருக்கு என்ன வியாதி? வியாதி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க, சாப்பிட்டுட்டு கை கழுவுறாருல்ல. கை வேற கழுவுறாரா? பின்ன உங்கள மாதிரியா? நம்ம வீட்டு தண்ணி அவருக்கு ஒத்துக்கல, அலர்ஜி ஆயிடுது, அதனால கை கழுவுறதுக்கு சோடா வாங்கி வச்சிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. காலையில இருந்து பன்னீர் சோடா கொண்டு வர சொல்லிருக்கேன். எதுக்கு? வாய் கொப்பளிக்கணும் இல்லையா? அப்ப ஒவ்வொன்னு கழுவுறதுக்கு ஒவ்வொன்னு வேணும்னு சொல்லு. அப்பா என் வீட்டுக்காரர் என்ன சாதாரணமா? கடல்ல பாய் விரிச்சு கப்பல்ல கால் வைக்கிறாரு. அடேங்கப்பா. அம்மா இந்தாங்கம்மா அந்த மாச சம்பளம். இது இருக்கட்டும், செல்வியோட சம்பளம் எங்கடா? ஓ மறந்துட்டேன் தரேன். மறைச்சு வச்சுக்கோ மாப்பிள. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் சோழா ஹோட்டல்ல டின்னர், எல்லாரும் போறோம். சோழாவா? அதை விட பெரிய ஹோட்டல் மெட்ராஸ்ல இல்ல மாப்பிள. இல்லையா? நம்ம கட்டிடுவோம். ஓ இது வீடா? நான் ஆபீஸ்ல போய் சொல்றேன். எனக்கு தெரியும் என் மாப்பிள்ளன்னா மாப்பிள்ளதான். செல்வி ஹோட்டலுக்கு போகணும், சீக்கிரம் ரெடி ஆகுமா? சரிங்க. இல்லடி டின்னர் உங்களுக்கு இல்ல, மாப்பிள்ளைக்கும் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நீங்க எல்லாம் விரதம் இருங்க. மாப்பிள்ள அத்தா எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க? 1000 இருக்கு. 1000 ரூபா தானா? அது என் டீ செலவு கூட காணாது. 1000 ரூபாய்க்கு டீயா? அது என்ன வயிறா இல்ல வண்ணாஞ்சாலா? அத்த நீங்க சும்மா இருக்க மாப்பிள்ள, அதுங்க அப்படித்தான். அப்படிதான் இன்னும் அடிக்குவீங்க. அங்க என்ன சத்தம்? ஒண்ணு இல்லையே, இந்த பாட்டில் எடுத்து உள்ள வச்சுட்டோமா? என்னம்மா உழைச்சு சம்பாதிக்கிறது இந்த ஸ்ரீதேவி, அங்க உட்காந்து சாப்பிட போதுங்க இந்த பூதேவிங்க. இந்த வீடு இப்படித்தான். செல்வி மாடா கண்ணு, நீ உண்டா இருக்கிறியாமே, என்கிட்ட சொல்லவே இல்லையே. நான் சந்தோஷப்பட்டு இருக்க மாட்டேன். அடியே அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எல்லாம் வாங்க. என்ன ஆச்சு? அப்பா இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது. என்னது உண்டாய் இருக்கிறியா இந்த வயசுலயா? எவ்வளவோ ஜாக்கிரதையா இருந்தோம். நம்ம கையில என்ன இருக்குது? எல்லாம் பகவான் கையில இருக்குது. சும்மா இருங்க, நம்ம செல்வி உண்டாயிருக்கான்னு சொல்ல வந்தேன். ஏண்டி மச மச நிக்கிறீங்க? அலங்காரத்துக்கு வேணுங்கிற ஏற்பாடெல்லாம் நீ செய்யி, மஞ்சள் நீராட்டுக்கு வேணுங்கிற ஏற்பாடெல்லாம் நீ செய். மருமகளுக்கு நான் மஞ்சள் அரைச்சு கொடுக்க போறேன், நீ என்ன செய்ய போற? சும்மா இருங்க, என் மருமகளுக்கு பிடிச்ச ஸ்வீட் எல்லாம் நானே செஞ்சு வச்சிருக்கிறேன். வாடா கண்ணு. நகரகடி, என் மருமகளுக்கு பிடிச்ச ஸ்வீட்ட நானே என் கைதால ஊட்டுறேன். வேண்டாத்த சாப்பிடுமா? வேண்டாத்த பரவாயில்ல சாப்பிடுற கண்ணு. போற பேர குழந்தை உன்னை பாட்டின்னு தானே கூப்பிடும். ஸ்ரீரங்கம் காக்கானாலும் ரங்காரங்கானா கத்தும், காக்கானு தான் கத்தும் அப்படிங்கிற பாத்தியா தியாகு? பிறக்க போற பேர குழந்தை மேல பாட்டிக்கு எவ்வளவு பாசம்னு இப்போது உங்க அம்மாவை புரிஞ்சுக்க. எட்டக்கு எட்ட தங்கம். அம்மா உன்னை பத்தி புரிஞ்சுக்காம நான் என்னென்னமோ நினைச்சிட்டேன். அத்த நானும் உங்க மனசு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. என்னை பத்தி எல்லாருமே லேட்டா தான் புரிஞ்சுக்கிறீங்க. அம்மா என் சம்பளத்துல இருந்து 500 ரூபாய் பணம் வரும். உனக்கு சம்பளமே 501 ரூபா தானடா? சும்மா இருங்க, எதுக்கு 500 ரூபா? எனக்கு தான் குழந்தையே இல்ல, தம்பிக்கு பிறக்க போற குழந்தைக்காவது தொட்டில் வாங்கலாமே. பங்கட் பங்கட் மாசம் மாசம் பாக்கெட் மணிங்கிற பேர்ல பஞ்சப்படி கொடுப்பே, நான் இப்பவே கொடுத்துறேன். எதுக்கு? பிறக்கிற குழந்தைக்கு சட்டையும் ஜெட்டியும் வாங்கத்தான். அம்மா இந்த மாச சம்பளத்துல நானும் ஒரு 25 ரூபா எடுத்துக்கிறேன். எதுக்குப்பா? குங்குமப்பூ வாங்கறதுக்காக. அதை வாங்கி பால்ல கலந்து கொடுத்தா குழந்தை சிவப்பா பிறக்குமா? ஆளாளுக்கு என்னென்ன கற்பனையில கோட்டை கட்டுறீங்க? இப்ப ஸ்வீட் கொடுத்தனே எதுக்கு தெரியுமா? இவளுக்கு குழந்தையே பிறக்க கூடாதுன்னு தான். அம்மா ஏன் இப்படி செஞ்சே? மகனே கற்பம் கலைக்கிற மருந்து சாதாரணமா கொடுத்தவன் பொட்டாடி சாப்பிடுவாளா? அதனாலதான் பாசத்தோட இனிப்புல கலந்து கொடுத்து. கருவாடை எவ்வளவு தடவை தண்ணியில போட்டு போட்டு எடுத்தாலும் அது மீனாகாது. காகித பூவுக்கு எவ்வளவுதான் பெயிண்ட் அடிச்சாலும் அது மணக்காது. ஈரேழு ஜென்மத்துக்கு நீ திருந்த போறதே இல்லை. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. ஏமா எனக்கு ஒரு வாரிசே இருக்க கூடாதுங்கிறதுக்காக அப்படி செஞ்சியா? என்னங்க நீங்க சும்மா இருங்க. அப்பா செஞ்சதுல என்ன தப்பு? இப்ப நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையில குழந்தை தேவைதானா? இன்னும் இந்த வீட்டை ஏசி பண்ணல, வீடியோ வாங்கல, கார் வாங்கல, அதுக்குள்ள குழந்தைக்கு என்ன அவசரம்? அத்தை நீங்க செஞ்சது ரொம்ப சரி. செல்வி என்னமா சொல்ற? அப்ப சாமிய சைக்கிள்ல போதும் பூசாரி புல்லட் கேக்குறாராம். அடேங்கப்பா என்ன மாதிரியா பழமொழி சொல்றியே? ஒண்ணு இல்லத்த உங்க இடத்த பிடிக்கலான்னு பாக்குறேன். அம்மா நீயே அந்த மருந்தை என் கையில கொடுத்து அவளுக்கு கொடுக்க சொல்லியிருந்தா நானே கொடுத்துருப்பேன். ஏமா அப்படி செஞ்ச? நீ கொடுத்த கருக்கலைக்கிற மாத்திரை அதான் என் குழந்தையோட கடைசி யாத்திரை. அம்மா வீட்டுக்கு வந்த மருமக மேல பாசமே இல்லாம அவளுக்கு அலங்காரம் பண்ணி பொட்டு வச்சு பூ வச்சு சந்தனம் பூசி கடைசியில ஏமா இப்படி செஞ்ச? ஐயோ என்னது ஆளாளுக்கு அத்தைய பத்தி தப்பு தப்பா பேசுறீங்க? இது பாருங்க, சில பேர் ஆட்டை சாதாரணமா விட்டுவாங்க, சில பேரு அந்த ஆட்டை குளிப்பாட்டி பூ வச்சு பொட்டு வச்சு மஞ்சள் தேய்ச்சு அலங்காரம் பண்ணி விட்டுவாங்க. அது ஒரு டெக்னிக்கு, இது ஒரு டெக்னிக். இப்போ அப்ப இந்த டெக்னிக்க ஃபாலோ பண்றாங்க இல்லையா அத்தை? குடுங்க அத்தை. இந்தம்மா வாங்க போலாம். எதுக்கு சக்கரை பொங்கல் வாங்கிட்டு வந்தேன்? இது எல்லாத்தையும் நான் தானே சாப்பிட போறேன். அழிய போற குழந்தை அரைக்குறி அழியக்கூடாது பாருங்க, அதனாலதான். மாப்பிள்ள என்னத்த சின்ன மருமக வீட்டை வித்து 30,000 வச்சிருக்கிறேன். இந்த வீட்டை அடமான வச்சா ஒரு 30,000 தேரும். மொத்தம் 60,000 ஆச்சு. இன்னும் 40,000க்கு என்ன பண்றதுன்னு தான் தெரியல. அம்மா அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னம்மா சொல்ற? அங்க இருக்கிற பேப்பர் எடுத்து பாரு. அதை வித்து 40,000 கிடைக்காது. அம்மா நீ பாரு. 25 வயது கால் ஊனமுள்ள பணக்கார பெண்ணுக்கு மணமகன் தேவை. ஏற்கனவே திருமணம் ஆனவராக இருந்தாலும் பரவாயில்லை. ரூபாய் 50,000 உண்டு. ஏண்டி இதுக்கு யார மாப்பிள்ளையாக்கலாம் நினைக்கிறேன்? நான் இல்ல நான் இல்ல, நீங்க சும்மா இருங்க. எனக்கு புரிஞ்சு போச்சு, அத்தை மாமாவை தள்ளி விட்டலன்னு பாக்குறாங்க. சும்மா இருங்க மாப்பிள்ள. நீ யாருமா சொல்ற? அம்மா நம்ம பெரிய அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அண்ணியோட சந்தோஷமா இருக்காரா? இல்ல விளம்பரத்துல வந்திருக்கிற அந்த பொண்ணையே அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நமக்கு பணம் கிடைக்கும், அண்ணனும் சந்தோஷமா இருப்பாரு. நல்ல ஐடியா. சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுவோம். அடிப்பாவீங்களா, பெத்த புள்ளியே விற்கிறாங்க. மாப்பிள்ளையை விற்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சீக்கிரமா கிடைச்ச பணத்தை சுருட்டிட்டீங்க, இந்த ஓடிட வேண்டித்தான். செல்வி என்னங்க, இந்த வீட்டுல பெரிய சதியா நடக்குது. என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்ல, அண்ணனுக்கு 2வது தரமா கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. அதுல வர பணத்தை புதுசா வந்திருக்கான மாப்பிள்ள அவன் தோன்ற கணத்துல போட போறாங்க. இந்த மாதிரி ஏதாவது வரும்னு நான் அப்பவே நினைச்சேன். முதல்ல பிறக்க போற குழந்தை அழிச்சாங்க, இப்போ ஒரு அப்பா பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க பாக்குறாங்களா? இது பாருங்க, நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். பாவம் அந்த அப்பாவங்க 2 பேரையும் இந்த வீட்டை விட்டு முதல்ல வெளியே அனுப்ப போறேன். எப்படி? பொறுத்திருந்து பாருங்க இந்த செல்வியோட சொல்வாக்க. அம்மா வராங்க பராக், அம்மா வராங்க பராக், மாமியார் ஜாக்கிரதை. அடியே லட்சுமி, மணி 6ஆவது, இன்னும் அந்த எருமை தூங்கிட்டு இருக்கு போல இருக்கு. அத்தை இன்னும் காசு அக்கா நின்றுக்கலையா? இன்னும் எந்திரிக்கல போல இருக்கு. திட்ட திட்ட திண்டுக்கல்லு வைய வைய வயிறுக்கல்லுன்னு நீங்க திட்டிகிட்டே இருந்திருக்கணும். தூர விட்டு வாழை பிடிச்சா அதான் வாழாட்டா. ஆட்டுவாடி ஆட்டுவா, இப்ப பாரு அவ வாழை ஒட்ட நறுக்கிற. அடியே இன்னும் என்னடி தூக்கம், இறங்கி வாடி. என்னத்த சிங்கமே கீழே நிக்குதான், சித்தரும்பு மேல பறக்க நினைக்குதோ? ஒண்ணு இல்லத்த, உங்க இடத்த பிடிக்கலான்னு பாக்குறேன். ஏன் மகாராணி கீழே இறங்கி வந்து பேச மாட்டீங்களோ? அத்தை கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டீங்க லாவா, தொண்டை தண்ணி வத்தா அலறிட்டு இருக்காங்க. கொஞ்சமாவது உடம்புல பயம் இருக்கணும். அத்தை எல்லாம் குளிர் விட்டு போச்சு. இந்தம்மா எனக்கு ஒண்ணும் தெரியாது, என்னையே இந்த பாடு படுத்துற? ஒன்னும் தெரியாத பாப்பா, 1 o'clock போட்டாலாம் தாப்பா. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி இருக்கியே. அத்தையே பேசாம இருக்காங்க, நீயே இப்படி பேசுற? அவதான் பேசுவா, அவதான் இந்த வீட்டு மருமக. அப்போ நான் இந்த வீட்டு மருமக இல்லையா? ஏடி எழுத்தா பேசுமா? எப்ப பார்த்தாலும் தகராறுதான். இனிமே இந்த வீட்டுல யாரும் லட்சுமியை கை நீட்டி அடிக்க கூடாது. ஏண்டா? அவ என் பொண்டாட்டி. பொண்டாட்டியா? அடடடா, ஒரு நாள் இல்லாத திருநாளா இன்னைக்கு மட்டும் பாசம் பாலா பெருகி பன்னீரா கொப்பளிக்குத. இதோ பாருமா, இத்தனை நாள் நீ லட்சுமி மிருகமா நடந்தது போதும். இனிமேலாவது அவ மனுஷியா இருக்கட்டும், பாவம் அவ சந்தோஷமா இருக்கட்டும். அடியாத்தி, இத்தனை நாள் எங்க அம்மா சந்தோஷமா இல்லையா? இதெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருக்க. எங்க அத்தைக்கு என்ன தலையெழுத்தா? எங்க அத்தைக்கு என்ன மானம் இல்லையா, மரியாதை இல்லையா, ரோஷம் இல்லையா, வெக்கம் இல்லையா? என்னம்மா சொல்ற? அப்படின்னா என் பையனுக்கு சூடு இல்லையா, சோனை இல்லையா, வகை இல்லையா, பக்கு இல்லையா, என்ன இல்ல? இத பாரு, அவன் நினைச்சான் இப்போ பொண்டாட்டி எழுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுவான். எங்க போக சொல்லுங்க பாக்கலாம். இதுக்கு மேலே அவன் இங்க இருந்தா அவன் மனுஷனே இல்ல. இதுக்கு மேலே எங்க அத்தை இவங்களை வச்சிருந்தா இவங்க மனுஷியே இல்ல. பாத்துருவோமா? பாத்துருவோம். நன்றியுள்ள உயிர்கள் எல்லாம் பிள்ளைதானடா, நன்றி கெட்ட மகனை விட நாய்கள் மேலடான்னு கவிஞர் கண்ணதாசன் சொல்லி இருக்காரு. இப்படி நன்றி கெட்ட மகன் இருந்தா என்ன, இல்லடா என்ன? இல்லையாத்த அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடான்னு அதே கண்ணதாசன் தான் சொல்லி இருக்கிறார். இல்லடா மாவனே. அப்பா பாலட்சுமி, நாம இந்த நரகத்தை விட்ட போலாம். அப்பா அரகூர் விஷயம் கூட போறீங்க? வழியில 1000 கடை இருக்க, வழிச்சுக்குவேன். முகத்தையா கழுவிட்டு போங்களேன். நான் இந்த வீட்டுல எதையும் கழுவ தயாரா இல்ல. பாலட்சுமி பரவாயில்லையே, எனக்கு மகனா பிறந்தும் ரோஷக்காரனா இருக்கிறான். அப்ப காலுக்கொண்டான செருப்ப கைட்டு தான் எறியணும். உங்க சார்பில நான் செஞ்சது சரிதானே? சரிதான்மா. அம்மாடே, இந்த வருஷத்துக்கு இது போதும். அம்மாடே, பங்கஜம் பங்கஜம் என்னங்க? இன்னைக்கு இந்த பேப்பர் 1,00,000 காப்பி கூடுதலா விற்க போகுது. எதுக்கு? பரபரப்பான செய்தி வந்திருக்குதே. என்னது? கட்டங்கட்டி போட்டோ போட்டு உன் மாப்பிள பையன அரசாங்க விருந்தினரா அழைச்ச செய்தி இதுல வந்திருக்குதே. அப்படியா? இப்ப வாதிய மாப்பிள்ளையோட பெருமை அரசாங்கத்துக்கு தெரிஞ்சது. போற போக்க பார்த்தா உன் பெருமை எப்ப தெரியும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கா போல இருக்கேன். வள வளன்னு பேசாதீங்க, விஷயத்தை படிங்க. படிக்கட்டுமா? படிங்க. படிச்சுடுவேன். படிக்க படிங்க. படிக்கிறேன். சிஐடி நகரில் நள்ளிரவில் வீடு புகுந்து துணிகரமாக கொள்ளையடித்ததற்காக பாண்டியன் என்ற வாலிபர் கைது. நல்லா கேட்டுங்க. உன் மாப்பிள பையன் திருந்தத்துக்காக அந்த மாமியார் வீட்டுல கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்படி? எப்படியாவது ஒரு ஜாமீன்ல கூட்டு வந்துருங்கப்பா. ஐயோ, என்னால முடியாதுமா. இல்லைன்னா நம்ம வீட்டு கணத்துல நான் விழுந்துருவேன். அதுல ஏற்கனவே தண்ணி கம்மி, நீ வேற விழுந்து அசிங்கப்படுத்துறாரு. அம்மா சும்மா இருக்க. தொட்டா ஷாக் அடிக்குமா மின்சாரம், தொடாம ஷாக் அடிக்குமா சம்சாரம். ஏத்த நீங்க சும்மா தானே இருக்கீங்க, நீங்க போய் கூட்டு வாங்களேன். நீ கவலைப்படாதம்மா, கம்பிய வளைச்சா தம்பியை கூட்டு வந்துட மாட்டேன். அம்மா நீங்க எங்க போறீங்க? சும்மா இருங்க. அத்த போய் மாப்பிள்ளைய கூட்டு வந்துருவாங்களா? அவளா? அப்பா இந்திரனை பலகாரம் பண்ணி யமனையே சட்னியா தொட்டுக்கிட்டு சாப்பிட மாட்டா.